ஸோ இப்போ எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டி, ரெண்டு குவான்டிட்டியும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் இல்லையா, மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம படித்தோம் எப்படி வந்து நம்ம வந்து அதோடைய எரர்ஸ் உடைய கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஃபார்முலா மூலமாக பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் 5.7 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1, 3.4 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இதோடைய லென்த் வந்து 5.7 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1, இதோடைய பிரெத்து வந்து 3.4 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அப்போ ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோடைய லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னன்னு போடுவோம், லென்த் இன்ட்டு பிரெத்து தானப்பா போடுவோம், லென்த் இன்ட்டு பிரெத்து தானே ஏ, ரைட்டா. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம ஏன்னு சொல்லுவோமா, அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல டெல்டா ஏ, ஏன்னா இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி போட்டுடணும். டெல்டா ஏன்னா என்னன்னா ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ, அது அப்சல்யூட் எரர் படிச்சோம்லப்பா, டெல்டா ஏ பை ஏ அப்படின்னு படிச்சோம்ல. முதல்ல நீங்க முதல்ல ஏ கண்டுபிடிங்க, இந்த சைடு ஏ வேணும் இல்லையா, ஏ ஈக்குவல் டு லென்த் இன்ட் பிரெத் தானப்பா, லென்த் இன்ட் பிரெத், அப்ப எல் 3.4 இன்ட் 5.7, நீங்க அதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இதோடைய மெசர்ட் வேல்யூ எவ்வளவு, 3.4 இன்ட் 5.7. ஸோ இப்போ 3.4 5.7 மல்டிப்ளை பண்ணுங்க, 3.4 5.7 7 4 28 2 7 3 21 23 20 17. ஸோ 8 3, ஸோ 19.38 வருது. ஸோ அப்போ ஏ வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது, ஏரியா 19.38 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு, ரைட்டா. ஆனா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய எரர் கண்டுபிடிக்கணும். இப்ப மல்டிப்ளை பண்ணி போட்டது இது ஆர்டினரியா பண்ணிட்டீங்க. இப்ப இந்த டெல்டா ஏ நமக்கு தெரியும் இல்லையா, எரர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, டெல்டா ஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணனும், இதுடைய எல் டிவைடட் பை எல் உடைய வேல்யூ, லெந்த் எவ்வளவு கொடுத்துட்டாங்கப்பா 3.4, எல் டிவைடட் பை அதாவது டெல் எல் டிவைடட் பை எல், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா டெல் எல் டிவைடட் பை எல் பிளஸ் பிரெத் இல்லையா அதுடைய அப்சல்யூட் எரர் பை ஒரிஜினல் வேல்யூ, இதுதான் டெல்டா ஏக்கு ஃபார்ம். ஆனால் நமக்கு டெல்டா ஏ தான் வேணும், டெல்டா ஏ பை ஏ வேணும் இல்லை. அப்போ இந்த ஏ கூட கிராஸ் மல்டிஷன் பண்ணிக்கலாமாப்பா. அப்போ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் பிளஸ் டெல்டா பி பை பி இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாமா, ரைட். சரி இப்போ டெல்டா எல் எவ்வளவு, 0.2 by 3.4, டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 0.2 by 3.4, டெல்டா பி எவ்வளவு, 0.1 5.7, சார் லென்த்து தானே, லென்த்து வந்து 0.1 சொல்லுவோமா, 0.1 by 5.7, இங்கே 0.2 by 3.4 இன்ட்டு ஏவா மல்டிப்ளை பண்ணணுமா, ஸோ ஏவா 19.38 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நீங்கள் இந்த டெல்டா ஏவை உள்ளவர்கிட்ட நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம, ஸோ இப்போ இந்த 0.1 இதை சிம்பிளிஃபிகேஷன் 0.1 5.57 டிவைட் பண்ணால் 0.0175, அதே 0.2 3.4 டிவைட் பண்ணால் 0.058, இந்த 19.38 இருக்குல்லப்பா அதை கூட 19.4 முழு நம்பராக மாற்றிடுறேன். ஸோ ஏன்னா 0.க்கு அப்புறம் 3 இருக்குது, இந்த 3க்கு அப்புறம் என்ன இருக்குது, 5 கிரேட்டர் தான் நம்பர், 8ன்றது 5 கிரேட்டர் தான் நம்பர் தானே. அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 3 ப்ளஸ் 1 போட்டால் 19.4 முழு நம்பராக மாற்றிட்டேன். இப்போ வெளியில 19.4 இருக்கு, உள்ள இந்த வேல்யூ, இதை ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1.48 கிடைக்குமா, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. டெல்டா இது சாதாரண இதுதானே, மேத்தமெட்டிக்ஸ் தான், இதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. 1.48 இந்த 1.48 கூட நான் என்ன பண்ண போறேன், முழு நம்பரா மாத்த போறேன். அப்ப ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 4 இது வந்து
4 க்கு அப்புறம் உள்ள லாஸ்ட் டிஜிட் வந்து கிரேட்டர் தென் 5 அப்ப என்ன பண்ணலாம் प्रीवियस நம்பரோட 1 ஆட் பண்ணி 5 போட்டுக்கலாம் அப்ப எரர் இன் அப்சல்யூட் எரர் இன் ஏரியா எவ்வளவு கிடைச்சிருப்பா 1.5 அப்ப நமக்கு என்ன தேவை ஏரியா பிளஸ் ஆர் மைனஸ் அதுளுடைய எரர் அப்சல்யூட் எரர் அப்ப ஏரியா எவ்வளவு 19.3 அதாவது 19.4 னு கூட போட்டுக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சோ இதுதான் என்னது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் உடைய ஃபார்முலா ஓகே